வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு மூணு டிஷ்க்கு வந்து செய்ய போகிறோம். இது வந்து என்னன்னாக்கா, இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சாப்பாடு கொடுத்து அனுப்புவோம். அப்போ நம்ம வந்து சிம்பிளாக ஒரு சாப்பாடு வந்து செய்ய போகிறோம். அப்போ அது வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கணும், ருசியாக கண்டிப்பாக வந்து ரொம்ப ருசியாகவும் சிம்பிளான ஒரு சமையலாக இருந்தாலும் அது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கணும். இப்போ வந்து நம்ம அதை தான் செய்ய போகிறோம். பாருங்கள், நான் வந்து இப்போ இருக்கிற பொருளை வச்சு தான் செய்ய போகிறோம். நம்மளுக்கு வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் பொருள் தான் இருக்குது, இது தான் இருக்குது முக்கியமாக. இப்போ ஸோ நம்ம வந்து இதை வச்சு ஒரு மூணு டிஷ் செய்ய போகிறோம். இதை வந்து ஒரு அரை மணி நேரத்தை நான் செஞ்சு முடிக்க போகிறேன். இதை எப்படி செய்கிறதுன்னு மட்டும் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா வந்த விருந்தாளிங்க கண்டிப்பாக சாப்பிடணும். ஸோ அவங்கள ரொம்ப நேரமும் நம்ம வெயிட் பண்ண வைக்க முடியாது. ஸோ அவ்வளோ எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் சமைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம சமைச்சு கொடுக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிறது இதுதான். ஸோ இதை வச்சு எவ்வளோ சீக்கிரம் நம்ம அரை மணி நேரத்தில் ஒரு பொருளை சமைக்க போகிறோன்றதை உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ வந்து பாருங்கள், நம்மளுக்கு சாடின் இருக்குது, ஒரு சாடின் வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், பைத்தமொலை, கொச்சை, பன்னீர் மூணு தவ் வச்சுருக்கோம், பன்னீர் தவ், முட்டை ஒரு மூணு இருக்குது, மிளகாய் சிகப்பு மிளகாய், வெங்காயம் ஒரு மூணு, பெரிய பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், ஊசி மிளகாய் கொஞ்சம், ரெண்டு வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இஞ்சி கொண்டு வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு மூணு டிஷ் செய்ய போகிறோம். அரை மணி நேரத்தை செய்ய போகிறோம். எப்படி செய்ய போகிறோன்றதை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம சாடின் பரட்ட போகிறோம். இது சாடின் மீன், நான் வந்து ரெண்டாக பிரித்து இதை வந்து உள்ள முள்ளெல்லாம் அடித்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருப்பில் கொஞ்சம், ஊசி மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், தக்காளி கொஞ்சம் சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு வேலுது. வாங்க இப்போ சமைக்கிறத போய் பார்ப்போம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், டீ நல்லா காய விடுங்க. எண்ணெய் காய விட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயம் போட போகிறோம். ரொம்ப சிம்பிளான சமையல் தான். பாருங்கள், நம்ம இதை தான் செய்ய போகிறோன்றோம். ரொம்ப பொருளாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணல, இவ்வளோ தான் இதோட பொருளுங்க. கருப்பிலை போடுறேன், சிகப்பு மிளகாய், டொமேட்டோ நல்லா வதக்கிடுங்க. அதை நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிங்க. அந்த டொமேட்டோலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த ஜூஸ் எல்லாம் வெளியாகணும். ஸோ அது வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்குங்க. பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு வந்து வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இஞ்சி பூண்டு விருந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து சாடினை போட போகிறோம். அதுவும் இல்லை, சாடினை போட்டோம். கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு கலந்துக்குங்க, கொஞ்சமாக. கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்குங்க, ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம், சின்ன ஸ்பூனில் ஒன்று போட்டிருக்கோம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டிருக்குங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது நல்லா கொதித்து அந்த தண்ணி நல்லா சுண்டணும், எல்லாத்தையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் அந்த சில்லி பவுடர் வாடை எல்லாமே போகணும், இது நல்லா கொதிக்கணும். பாருங்க, இவ்வளோ தான் நல்லா கொதிச்சிருச்சு. சூப்பரான சாதின் பரட்டிட்டோம். பாருங்க, இப்போ கொச்சை, பைத்தமொலை, தௌஃபு, பன்னீர் இதை போட்டு நம்ம வந்து இப்போ பரட்ட போகிறோம். வாங்க செய்முறையை பார்ப்போம். ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க, நல்லா காய விடுங்க. ரொம்ப காய வேணால் லைட்ஸாக காயஞ்சால் போதும். ஓகே, வெங்காயம், சிகப்பு மிளகாய், பூண்டு கொஞ்சம் எரிச்சி தட்டி வச்சுருக்கோம். நல்லா வதக்குங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து பைத்தமொலையும் கொச்சை இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க, கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்குங்க, கொஞ்சம் அவ்வளோ தான், அதுக்கு மேலே வேணாம். வந்து பன்னீரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதை வந்து நம்ம வந்து ரொம்ப நேரம் வேக விட வேணாம், ஒரு மூணு நிமிஷம் போதும். ஏன்னா ரொம்ப வந்துட்டாலும் இந்த சயூரங்களோட டேஸ்ட் வந்து போயிடும், அதோடய சத்துங்கள்லாம் போயிடும். ஸோ இதை வந்து ரொம்ப நேரம் நம்ம வேக விட வேணாம், ஒரு மூணு நிமிஷம் போதும். ஓகே, பாருங்கள், இவ்வளோதான் வெந்துருச்சு. ஓகே, நம்ம இதை எடுத்துருவோம். பாருங்க, நாலு முட்டையை போட்டு வச்சுருக்கேன். இதில் சிகப்பு மிளகாய் சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு வெங்காயம் வந்து சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். இதுதான் பொருள். இப்போ வந்து இது வந்து செய்கிறது பார்ப்போம். முட்டையில் லேசாக உப்பு போட்டுக்கிறேன், கொஞ்சம் நான் பெப்பர் கொஞ்சம் போடுறேன், வெங்காயம் அதிலே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா அடிச்சிருங்க முட்டையை, சோப்பு மிளகாவும் அதில் போட்டுருங்க. ஓகே, முட்டையை
நல்லா அடிச்சுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த உப்பெல்லாம் கரையணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷமாவது ஓகே தான். நல்லா அடிச்சு விட்ருங்க. இதில் எண்ணெயை ஊற்றிட்டோம். எண்ணெயை விட்டு இப்படி சுற்றி விட்டுங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இல்லை. முட்டை அப்போ தான் அது எல்லாம் மேலே போய் மிக்ஸ் ஆகும். அதனால் அதை வந்து எண்ணெயை வந்து நல்லா சட்டி பூரா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நான் 4 முட்டையும் ஒன்றா ஊற்றிடுறேன். கொஞ்சமாக சுற்றிக்குங்க அப்படியே. பாருங்க முட்டையை நல்லா எல்லா இடமும் போட்டு இப்படி இது பண்ணிக்கங்க. பாருங்க வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து திருப்பி போட போகிறோம். எவ்வளோ அழகாக திருப்பி போட்டோம் பாருங்க. அழகாக திருப்பிட்டோம். இப்போ இது வந்து வெந்துக்கிட்டு இருக்கு கேவல் பக்கம். ஓகே அவ்வளோதான் திருப்பிட்டோம். இப்போ நம்ம எடுத்துக்கிற வேண்டிதான். இவ்வளோதான் முடிஞ்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட், நம்ம சொன்னது 1/2 மணி நேரம். ஆனால் இருந்தால் நான் 20 நிமிஷத்தில் சமைச்சு முடிச்சுட்டேன். பாருங்கள் சூப்பரான சாமியே. முட்டையும் பாருங்கள் அழகாக பொறிச்சிட்டோம். சாடினு பட்டு நம்ம வந்த கெஸ்ட்டுக்கு இது ஒரு சூப்பரான சமையல். கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த எபிசோடில் நம்ம மீட் பண்ணலாம். வாங்க.